விரிவான செய்திகள் வெளிநாடுகளிலிருந்து கோதுமையை இறக்குமதி செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது பற்றாக்குறையை சமாளிக்க மத்திய அரசு கோதுமை இறக்குமதி செய்யும் வாய்ப்புள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வந்தன இதனை மறுத்து மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கோதுமை இருப்பு போதிய அளவு இருப்பதாகவும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான அவசியம் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது இந்திய உணவு கழகத்தின் கையிருப்பில் பொது விநியோக திட்டத்திற்கு தேவையான அளவு கோதுமை உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசின் மதிப்பீட்டின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் உள்நாட்டில் கோதுமை உற்பத்தி பத்து புள்ளி ஆறு நான்கு கோடி டன்னை எட்டியது இரண்டாயிரத்தி பதினாறு முதல் கடந்த ஐந்து ஆண்டுகளாக சராசரி ஆண்டு உற்பத்தி அதிகமாகவே எட்டப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஏற்கனவே கூறியிருந்தாா் ரஷ்யா யுக்ரைன் இடையிலான போரையடுத்து கோதுமை ஏற்றுமதிக்கு அதிகமான வாய்ப்பு கிடைத்துள்ளன வெப்ப அலையினால் உலகின் பல இடங்களில் கோதுமை பயிர் சேதமடைந்ததன் காரணமாகவும் கோதுமை விலையில் ஏற்றம் ஏற்பட்டது விலை உயர்வைத் தடுக்க மத்திய அரசு கடந்த மே மாதம் கோதுமை ஏற்றுமதிக்கு தடை விதித்திருந்தது இந்திய உணவுக் கழகத்தின் கிடங்குகளில் அடுத்த நிதியாண்டு தொடக்கத்தில் நூற்று முப்பத்தி நான்கு லட்சம் டன் கோதுமை கையிருப்பில் இருக்கும் என கடந்த ஜூலை மாதம் மத்திய அரசு மதிப்பீடு செய்திருந்தது